திருவெம்பாவை ஆறாவது பாடல் மானே நீ நென்னலை என்று தொடங்குகிறது. பாடலை முதலில் பார்ப்போம். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டருளும் வான்பார் கழல்பாடி வந்தோர்க்கும் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். அடுத்த வீட்டு பெண் இதற்கு முன்னாலே இவர்கள் அழைத்தபோது இத்தனை நாள் உங்களை காக்க வைத்தேன், ஆனால் நாளை நான் காக்க வைக்க மாட்டேன். நீங்கள் வருவதற்கு முன்பாக நானே மான் போல துள்ளி குதித்து ஓடி வந்து உங்களோடு கலந்து கொள்வேன் என்று சொல்கிறாள். நானே வந்து உங்களையும் எழுப்புவேன் என்பதாக அவள் சொல்லுகிறாள். ஆனால் இன்றைக்கும் பழைய குருடி கதவை திற என்பதைப் போல அவள் உறங்கிவிட்டாள். அவர்களை தோழிமார்கள் வந்து எழுப்புகிறார்கள். உனக்கு வெட்கமாக இல்லையா? நேற்றென்ன சொன்னாய்? மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்று சொன்னாய். ஆனால் நாணம் இன்றி இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். எழுந்து வா என்று அவளை எழுப்புகிறார்களா? இறைவனுடைய பெருமையை ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்று முன்பாட்டிலே சொல்லியது போலவே வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டரும் வான்பார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திறவாய். மாணிக்க வாசகர் இந்த திருவெம்பாவையிலே தம்முடைய வரலாற்றையே கூறியிருப்பதாக சொல்லுவார்கள். பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் இடத்திலே தென்னவன் பிரம்மராயனாக அவர் அமைச்சராக இருக்கிற போது மேற்கு கடற்கரையிலே குதிரைகள் அராபிய குதிரைகள் விலைக்கு வருகின்றன. நம்முடைய குதிரை படையை பலப்படுத்த வேண்டும். நீங்கள் பொக்கிசத்திலே இருந்து பொருள் எடுத்து கொண்டு போய் குதிரைகளை வாங்கி வாருங்கள் என்று அரிமர்த்தன பாண்டியன் தென்னவன் பிரம்மராயனை அனுப்பி வைத்தார். அவரும் திருப்பெருந்துறைக்கு வருகிறார். வருகிற போது அங்கே குறுந்த மரத்து அடியிலே குருவாக இருந்து சிவபெருமான் ஆட்கொள்கிறார். இந்த பாடலிலே சொல்லுவது போல தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டிருக்கிறார். திருப்பெருந்துறையிலே குறுந்த மரத்து அடியிலே உருவாக வந்து சிவபெருமான் அந்த குருவின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி அவருடைய திருவடி தீக்கை வாசக தீக்கை எல்லாம் பெற்று இறைப்பணியிலே ஈடுபட்டு விடுகிறார் மாணிக்க வாசகர். பொக்கிசங்களை எல்லாம் கோயில் திருப்பணியிலே செலவிடு, பக்தர்களுக்கு உணவிடு என்பதாக இறைவனாகிய குருவே அருளி செய்கிறார். அப்படி எல்லா பொக்கிசங்களையும் இறைப்பணியிலே செலவழித்து விடுகிறார். போன அமைச்சர் வரவில்லையே என்பதாக ஒற்றர்களை வைத்து அரிமர்த்தன பாண்டியன் பார்க்கிற போது அவர் சிவனடியாராக திருக்கோலம் பூண்டு திருப்பெருந்துறையிலே ஆட்கொள்ள பெற்றிருக்கிறார் என்பதை அறிகிறார். அழைத்து வர சொல்லி ஏவலர்களை அனுப்புகிறார். அவர்கள் வந்து மாணிக்க வாசகரை வாதவூர் என்பது
நம்முடைய மாணிக்க வாசகர் இயற்பெயராக சொல்லப்படுகிறது. அவர் தம்முடைய குருவை போற்றியும் சிவனை போற்றியும் அருமையாக பாடி அந்த வாசகங்களை கேட்டு மாணிக்க வாசகர் என்பது திருப்பெருந்துறையிலே குரு அவர்கள் கொடுத்த திருப்பெயராக. மாணிக்க வாசகர் என்ன சொல்லுவது, மன்னன் அழைக்கிறானே என்று குருவை கேட்டபோது கவலர்க்க ஆவணி மூலத்தன்று குதிரையோடு யாம் மதுரைக்கு வருகிறோம் என்று சொல்லி அனுப்பு. அவரும் அவ்வாறே ஏவலர்களிடத்திலே அரசனுக்கு ஓலை கொடுத்து ஆவணி மூலத்து அன்று குதிரையோடு வருவோம் என்று சொல்கிறார். மாணிக்க வாசகருடைய ஓலையை கொண்டு போய் மதுரையில் மன்னனிடத்திலே கொடுக்கிறார்கள். ஒரு மாணிக்கக்கல் குரு இறைவன் கொடுக்கிறார், இதை நம்பிக்கைக்காக அரசனிடம் கொடு. அந்த மாணிக்கக்கல்லையும் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கிற போது ஆவணி மூலம் வரும் குதிரைகள் வரும் என்று அரசர் எதிர்பார்க்கிறார். அப்படியே குதிரை வருகிறது. குதிரை சேவகனாக இறைவனே வருகிறார். அவர் அந்த குதிரைகளை, உண்மையான குதிரைகளை அழைத்து வரவில்லை, நரிகளை எல்லாம் பரிகளாக்கி கொண்டு வருகிறார். காட்டிலே இருக்கிற நரிகளை எல்லாம் பரிகளாக்கி கொண்டு வருகிறார். அந்த பரிகளை பார்த்தவற்றின் அழகிலே இறைவனே கொண்டு வந்தார். அந்த குதிரை எவ்வளவு அழகாக இருக்கும், சொக்கி விடுகிறார். ஆனால் அன்று இரவு என்ன வினோதம் நடக்கிறது என்று பார்த்தால், அந்த பரிகளெல்லாம் மீண்டும் நரிகளாகி இருந்த குதிரைகளையும் கடித்து விட்டு ஓடிவிடுகிறது. மாணிக்க வாசகர் ஏத்தி விட்டார் தம்மை என்று சொல்லி அவரை வைகை கடற்கரையிலே வெயிலிலே சுடு மணலிலே நிறுத்தி உடனே சுல்லென்று ஏறக்கூடிய கல்லையும் அவருடைய முதுகிலே கட்டி மன்னவன் துன்புறுத்துகிறார். அப்படி துன்புறுத்துகிற போது இறைவன் கருணை கொண்டு அந்த வைகை கரையிலே வெள்ளத்தை வரவழைக்கிறார், தன்னுடைய அடியவனை வெப்பந்தாக்கக்கூடாது என்று. இன்றைக்கு வருகிற அந்த வெள்ளம் போல் அன்றைக்கும் வருகிறது. மாணிக்க வாசகர வெள்ளம் ஒன்றும் செய்யவில்லை. மன்னன் பார்க்கிறார், தான் செய்த தவறினாலே இறைவனே கோபித்து கொண்டு விட்டான் என்று சொல்லி மாணிக்க வாசகரை விடுவிக்கிறார். இந்த கரை அடைக்க ஆளுக்கு ஒருவராக வீட்டிலிருந்து வாருங்கள் என்று சொல்கிற போது இறைவன் இன்னொரு அற்புதத்தையும் செய்கிறார். அந்த ஊரிலே இருக்கிற பிட்டு விற்கும் கிழவி வந்தி என்பவளுக்கு வாரிசு இல்லை, அவள் எனக்கு ஆள் இல்லையே என்று சொல்கிற போது குதிரை ஆளாக சிவபெருமான் அங்கே வந்திருக்கிறார், அவர் பிட்டு எனக்கு கொடு என்று சொல்லுகிற போது என்னுடைய பங்கு கரையை அடைக்க என்று சொல்லுகிற கேட்டுக்கொள்கிறார். சிவபெருமானும் அதற்கு இசைந்து அங்கே ஒரு கூடையும் மண்வேட்டியும் எடுத்துக்கொண்டு கரை அடைக்க போகிற போது கரை அடைக்க வேண்டிய சிவபெருமான் கூலியாளாக படுத்து உறங்கி விடுகிறார். அரிமர்த்தன பாண்டியன் ஒரு கோல் எடுத்து வந்து வேலை செய்யாமல் இருக்கிறாயே என்று அந்த அடைக்க வந்த கூலியால் மீது முதுகிலே அடிக்கிறார். அப்போது அந்த அடி கூலியாலை ஒன்றும் செய்யவில்லை, இறைவனை ஒன்றும் செய்யவில்லை. மன்னன், அரசர்கள், அமைச்சர்கள், அடியார்கள் எல்லார் முதுகிலும் அந்த அடி பட்டதாக நாம் பார்க்கிறோம் வரலாற்றிலே. மாணிக்க வாசகரின் பெருமையை உணர்ந்து அவரை விடுவித்து நீங்கள் இறைவன் அடியாராகவே நீங்கள் திருப்பணி செய்யுங்கள் என்று அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை அனுப்பி வைத்தார் என்பதை பார்க்கிறோம். சிவப்பிரகாச சுவாமிகள் மதுரை மாநகரில் குதிரை மாறியும் விண்புகழ் புடிமிசை மண்புறை சுமந்தும் நீற்றலில் மேனியில் மாற்றடிப்பட்டும் நின் அடியானாக நின்னை இறைவன் கொண்டான் என்று சொல்கிறார். திருமால் ஒரு சக்கரம் கேட்டபோது ஆயிரம் தாமரையினால் வழிபாடு செய் என்று சொல்ல ஒரு தாமரை குறைய அவருடைய கண்ணை இடந்து அப்போ சொல்லி ஆண்டவன் திருவிளையாடல் செய்தான், அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக எண்ணற்ற திருவிளையாடல்கள் செய்தான், ஆனால் மாணிக்க வாசகர் தன்னை பாட வேண்டும் என்பதற்காக பின்புகள் முடிமிசை மண்புறை சுமந்தான்,
நீற்றலில் மேனியில் மாற்றடிப்பட்டான் என்பதாக சிவப்பிரகாசர் சொல்லுவதை காணுகிறோம். அப்படி தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்பார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திறவாய் உனே உருகாய் உனக்கே உறும் என்பதாக மாணிக்க வாசகர் தம்முடைய வரலாற்றை இந்த பாடலிலே சொல்லியிருப்பது போல சொல்லியிருக்க காணுகிறோம். அந்த பாடலை மீண்டும் ஒருமுறை பாடுவோம். மானேனி நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து குருவாக வந்து தலையழித்து ஆட்கொண்டருளும் வான்பார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உமைக்கே உறும் எமக்கும் எனோர்க்கும் தங்கோனை பாடியேரோர் எம்பாவாய். நாம் நமக்காக மட்டும் பக்தி செய்யக்கூடாது, எல்லோருக்குமாக பக்தி செய்ய வேண்டும் என்பதை இதை சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். குண்டையூரில் நெல் மூட்டைகளை பெற்றாராம். குண்டையூர் கிழார் என்பவர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வேண்டிய நெல் மூட்டைகளை வழங்கி வருகிறார். பஞ்சத்தின் காரணமாக நெல் மூட்டைகள் விளையவில்லை. ஆண்டவனிடத்தில் போய் சொல்கிறார், ஆண்டவன் சுந்தரருக்காகவா நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த குண்டையூர் முழுவதும் நெல் மூட்டைகளாக குவித்து விட்டான். சுந்தரனிடத்திலே வந்து சொல்கிறார் குண்டையூர் கிழார், ஆண்டவன் செய்த அற்புதத்தால் மூட்டைகளாக குவிந்து கிடக்கின்றன. இவர் போகிறார் ஆண்டவனிடத்திலே வேண்டுகிறார், குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், அவற்றை அட்டித்தர நீ பணியே வாழன கண்மடவாள் வாடி வருந்தாமே, குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அவை அட்டித்தர நீ பணியே என்று ஆண்டவனை திருக்கோளிலி என்கிற தலத்திலே வேண்டுகிற போது இறைவன் பூதகணங்களை எல்லாம் பகலிலே அல்ல இரவிலே அனுப்பி திருவாரூர் முழுக்க எல்லார் வீடுகள் முன்னாலேயும் நெல் மூட்டைகளாக குவித்து விடுகிறானா, அந்த நெல் மூட்டைகளை அவரவர்களே எடுத்து கொள்ளுங்கள் என்பதாக சுந்தரமூர்த்தி நாயனார் பறை அறிவித்தாராம். அப்படி எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேரோர் எம்பாவா என்று இந்த பாட்டிலே மாணிக்க வாசகர் மிக அருமையாக பாடியிருக்க காணுகின்றோம்.